குழந்தை முருகா உனக்கு அம்மா இருக்கிறதே எனக்கு மட்டும் ஏன் அம்மா இல்லாமல் ஆக்கி விட்டாய் பிறந்தது முதல் அம்மாவை விட்டு நான் தனியாக படுத்ததில்லையே அம்மா இல்லாமல் வீடு வெறிச்சென்று இருக்கிறதே எனக்கு தூக்கமே வராதே ஒரே பயமாக இருக்கிறதே இனிமேல் அம்மா வரவே வராதா அம்மா என்ற அமுத சொல்லை சொல்லும் இனிமை இனிமேல் எனக்கு ஏற்படவே ஏற்படாதா முருகா தாயில்லா பிள்ளையாடான் அம்மா தெய்வம் ஆனதுமே தெய்வம் அம்மாகிடும் அம்மா தெய்வம் ஆனதுமே தெய்வம் அம்மாகிடும் மண்ணில் நீரும் வற்றிவிட்டால் மண்ணில் நீரும் வற்றிவிட்டால் பானம் பொழிந்து காத்துவிடும் ஒன்று போனால் ஒன்று வரும் ஒன்று போனால் ஒன்று வரும் உண்மை மட்டும் அங்கே நினைத்திருக்கும் என்றும் இதை நீ மறவாதே ஈசன் நமக்கே துணை இருக்கும் ஈசன் நமக்கே துணை இருக்கும் அம்மா தெய்வம் ஆனதுமே தெய்வம் அம்மாகிவிடும் வழியாகும் மொழியில் முதுமை தமிழாகும் முன்னோர் நூலே வழியாகும் வள்ளுவன் செய்த மறை போலே வள்ளுவன் செய்த மறை போலே தெள்ளிய நீதி வேறில்லை தெள்ளிய நீதி வேறில்லை அம்மா தெய்வம் ஆனதுமே தெய்வம் அம்மாகிடும் அகமும் புறமும் அறிவாயி அறிந்தே அவ்வழி நடப்பாய் நீ அகமும் புறமும் அறிவாணி தினமும் நல்லவர் வழிநாடு தினமும் நல்லவர் வழிநாடு தேர்ந்த நல் ஞானமும் கைகூடும் தேர்ந்த நல் ஞானமும் கைகூடும் அம்மா தெய்வம் ஆனதுமே தெய்வம் அம்மாகிவிடும் தெய்வம் அம்மாகிடும் தெய்வம் அம்மாகிடும் அம்மா ஆவே அண்ணா வா வா எங்கம்மா என் மகன் வரலையா இங்க அண்ணாமலை இங்கதான் இருந்தான் இப்பதான் தம்பி கூட போயிருக்கான் அருணகிரி எங்க போயிருக்கா சுவாமி புறப்பாடா முருகன் கோயிலுக்கு தான் போயிருக்கான் அருணகிரி தக தின த
அழகோடு விளையாடும் முருகோடு நான் சேர்ந்து ஆடவேடும் மயிலே Thank you.
இருப்பது தப்பு மரகதம். தனித்து இருப்பது தப்புதான். கேள் என் கண்கள் என்ன சொல்லுகிறது? உன் பார்வை என்னை பறிக்கிறது. பெண் பார்வைக்குள்ள பெருமை அது. பாலன் இப்படி வந்தேன் பால இருந்தேன் போகட்டுமா? இங்க இருக்கு பிடிக்கவில்லையா? அக்கா எனக்காக காத்திருப்பார்கள். அண்ணாமலை வேறு காத்திருக்கிறான். பால இருந்திய வீட்டை மறப்பதே பாவம் என்பார். மறந்தால் தானே பாவம். மறுபடியும் வருகிறேன். நிச்சயம் வருவீர்களா? நிச்சயமாய் வருவேன். என்னை பிடித்திருக்கிறதா உங்களுக்கு? உறவும் வீடும் இல்லாவிட்டால் என் உயிரும் உன்னுடனேயே தங்கிவிடும். சரி புறப்படுங்க. அதிகம் இறக்கி விட போகிறது. காளி மூலி நீலி திருசூலி எல்லாவற்றையும் குருவே, எல்லா பறவைகளின் கொழுப்பு சத்து. தேவா, எல்லா மிருகங்களின் கொழுப்பு கலவை. சாமுண்டி மாளி ரத்த வெறி கொண்ட பத்ரகாளி, உன் பக்தன் கொடுக்கும் எல்லா படையலையும் ஏற்றுக்கொண்டு உன் பசியை ஆத்திக்கொள். தாயே, தலைமாலை அணிந்தவளே, புலிமேல் இருப்பவளே, பயங்கரியே, போராடும் நாயகியே, உன் பசி தீர்ந்ததா சொல், உன் மனம் குளிர்ந்ததா சொல், சொல். நம்மன் தாண்டானே, உனது வீர வேள்வியும் உனது மூர்க்க பக்தியும் என்னை உன் இஷ்ட தெய்வமாக ஆக்கிவிட்டது. விதிப்படி குறிப்பிட்ட காலம் நீ இட்ட ஏவலை முடிப்பேன். நீ பெற்ற வரத்தை நீ செயல்படுத்தும் பகைக்கொப்ப என் அருள் கூடுவதும் குறைவதும் உனக்கு சித்திக்கும். ஆகையால் அற்ப செயல்களுக்கெல்லாம் என் அருளை வீணாக்கி விடாதே. ஆஹா, யாருக்குமே கிட்டாத பேரின்பம் ஓங்கார நாயகியே, அகங்கார தேவதையே, உன் அருளால் இந்த அரசனையும் இந்த நாட்டையும் ஆட்டி வைப்பேன். பெரியா சுவாமி, உண்டடங்கா மூர்க்கா சுவாமி, மடையா சுவாமி, பிரசாதத்தை எடுங்கள். அண்ணாமலை, மரகதம் வீடு பாத்தியா? உள்ள போனதும் ஒரே வாசனை. ஆமா ஆமா, மூக்கே நாரி போச்சு. உடம்புல கூட சப்பட வாசனை பூசி இருக்கா. இல்லாட்டி கிட்ட நெருந்த முடியுமா? மலர் போன்ற மனசு, அந்த வாசனையும் சேர்ந்து உனக்கு மயக்கமே வந்துருச்சு. இல்ல, எந்த வாசனைப்பா? அந்த மர சொல், அந்த கோயிலுக்கு போகல அங்க அடிச்ச வாசனை, அதுலயும் அம்பாள் சொன்னதுலதான் அதிகமா அடிச்சது. சரி சரி, ஏன் நிக்கிறீங்க? படுக்கலையா? கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்க்கா. தம்பி, அளவுக்கு மீறி உனக்கு நான் கொடுக்கற செல்லம் உன்னை கெடுத்துடக்கூடாது, ஞாபகம் இருக்கட்டும். நான் என்ன அப்படி தப்பா நடந்துகிட்டேன்? அம்மா இருந்தா இப்படி எல்லாம் என்ன கேப்பியா? நான் தாயில்லா பிள்ளைதானே அக்கா. அருணகிரி, நல்லவர்களோடு பழகி நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். கெட்டு போறது சுலபம், கஷ்டப்பட்டாவது நல்லதை படிக்க பழகு. கோயிலுக்கு போறது கெட்டதா? சரி புறப்படுங்க, நானும் வர்றேன். நீ புறப்படுங்க. மகதம், உங்க அக்கா வந்திருக்கா போல இருக்கு. ஆமா மாமா, அந்த அம்மாவையே அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவர் அழைச்சுக்கிட்டா வர்றாரு. அத்தரு புனு ஜவ்வாது வாசனையோட நேற்று வீட்டுக்கு போனார்ல, அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதுதான் தம்பியே ஜவான் மாதிரி தொடர்ந்து வந்திருக்காங்க. இப்ப என்ன மாமா செய்யறது? என்ன செய்யறது, வந்த வழிய பாத்துக்கிட்டு வீட்டுக்கு நடை நீட்ட வேண்டியதான். போங்க மாமா, திரும்பி போகத்தான் வந்தேனா.
அம்பாளிடம் போய் முறையிடுவதா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அரசனிடம்
நாங்கள் குறிப்பு காட்டினாலே போதுமே. இவளுக்காக அரசிடம் நான் போக வேண்டும். தேவையில்லை சுவாமி. பயத்தை விட நயத்தில்தான் பெண்கள் அதிகம் நயப்படுவார்கள். நயத்தை விட நகை நட்டு துணிமணிகளிலேதான் பெண்கள் அதிகம் மயங்குவார்கள். உண்மை. முயற்சி செய்வோம். பொன்னம்பலா, ஒரே நாள்ல என் பொண்ணு புள்ள ரெண்டுக்கும் உன்னாவே கல்யாணத்தை முடிக்கணும். அதனால ஆதிய என் பையனுக்கும் என் மகள் அருணகிரிக்கும் ஏற்பாடு செய்யத்தான் வந்திருக்கும். அதாவது பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம். ஆமா, இந்த குடும்பத்துக்கு இனிமே நீங்க தான் தலை. உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். பொன்னம்பலா, ஆதிக்கு 100 வராகல்ல காசு மாலை, 50 வராகல்ல தங்க ஒட்டியானம், வைரத்தோடு மூக்குத்தி எல்லாம் நானே போட்டுறேன். ஆனா என் பொண்ணுக்கு நீங்க என்ன போட போறீங்க? ஆதி, உன்னால முடிஞ்ச சொல்லமா. அவங்க போடுற அளவுக்கு நானும் அந்த பொண்ணுக்கு போடுறேன். என்னமா சொல்ற? அந்த அளவுக்கு உன்னால போட முடியுமா? நாளைக்கு சொன்னபடி நடக்க வேண்டாம். ஏன்னா முடியாது. அவங்க எனக்கு போடுற நகை என் தம்பிக்காக, அவங்க பொண்ணுக்கு நான் திரும்ப போட்டுடுறேன். பெண்களுக்கு நகையினாலேயா பெருமை வந்துட போகுது? ஆஹா, என்ன உயர்ந்த குணம்! இதுதான் பெண்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு. சரிம்மா, உனக்கும் என் பொண்ணுக்கும் நானே எல்லா நகையும் போட்டுறேன். நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். எங்க தம்பி இன்னும் வரக்கணும்? கண்ணை கட்டி இருந்தாலும் நான் உன்னை தானே பிடிச்சேன். அது என்ன சந்தேகம்? கண்ணை விட மனசுக்குத்தான் உண்மை உறவு புரியும். நல்லா புரியட்டும், வாங்கடி நாம போலாம். அப்பப்பா, இந்த பெண்களுக்குள்ள பொறாமை! இருந்தாலும் உங்க மரகதத்துக்குள்ள பொறாமை உலகத்துல வேற யாருக்குமே இல்லை. அவ வீடே நீங்க கதியா இருக்கணும்னு அவ ஆசைப்படுறது இருக்கே. அப்படியேயப்பா, உண்மையிலேயே அவளுக்கு என் மேல் உயிர். அது எப்படியும், ஆனா நீங்க வாட்டத்துல மயங்கிட்டீங்க. இருக்கும், நான் உன் பாட்டில் மயங்கி தானே இங்க வந்தேன். இனியும் நான் ஓயாம பாடுறேன், நீங்க என்ன தெரியாம இருங்க. சொல்லி வாய் முள்ள, அதுக்குள்ள ஆள் வந்துடுச்சே. சரி, வந்த இடம் சரியா இருக்கு, ஆள் கிடைச்சா போதும், போட்டு அடைச்சு வச்சிடுறாங்கப்பா. ஏய், எங்கடா வந்த? எங்கயா, ஊர்ல இருந்து உன்னை யார் யாரெல்லாமோ பார்க்க வந்திருக்காங்க, புறப்படி சீக்கிரம். வா வா நகரி, வா. இவர் தான் உன் மாமனார். தன்னுடைய மகளை உணவு கொடுத்து ஆதிய தன்னுடைய மகனுக்கு எடுத்துக்கிறதுன்னு பேச்சு முடிவு பண்ணிருக்கு. உன்னுடைய விருப்பத்தை சொல்லு. பெரிய வந்த பேச்சுக்கு பிறகு என் அபிப்பிராயம் இருக்கு, அப்படியே செய். அப்போ நிச்சயதார்த்தம் பண்ண எழுதுங்க. அருணகிரி இல்லீங்களா? என்னங்க தம்பி இப்படி செய்யலாம நீங்க? இவர் எங்க வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? எங்க பொண்ணு மரகதம் வழி மேல விழி வச்சு ஆள காணவே உருகி துரும்பா இழைச்சு போச்சு. வைத்தியம் கை கொடுத்தாயா? நிலைமை அப்படி. இவர் என்னடா சித்ராங்கி விட கனியா இருந்தா எங்க கதை என்ன? வாயா, அங்க வாயா. எங்க வர்றது? என்னையா புலம்புறா? மன்னிச்சுங்க, சிறு வயசு, கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். ருசி கண்ட பூனையா, பல வீடு தாயா அது பாஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த பாரியா, ஆதியோட நல்ல குணத்துக்காக வேண்டி அந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டிக்கிறேன். ஆனா அருணகிரியோட சம்பந்தம் நமக்கு வேண்டவே வேண்டாம். இதுதான் முடிவு. அண்ணா, தம்பி கல்யாணம் தான் இப்ப முக்கியம். அதுக்கு அவங்க இஷ்டப்படாட்டி அவங்க வீட்டு சம்பந்தம் எனக்கும் வேண்டாம். மன்னிச்சிடுங்க, என்னால உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட அவமானம் போதும். எனக்கு புத்தி வந்துடுச்சு. எப்படியோ உன்னை நல்வழிப்படுத்த இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது, அது வரைக்கும் சந்தோஷம். நான் வேற இடம் பார்த்து பேசி முடிக்கிறேன்.
ஆனா இதுல ஒரு சங்கடம். நான் பல பேருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்துட்டா பிறகு வீடே கெதியன்னு இருந்துடுவேன். வாக்காவது கத்திரிக்கையாவது போய் வேலையை பாரு. ஒரு செல்லா பணம் கூட யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. யார் வந்து என்ன செய்யறாங்கன்னு நான் பாக்குறேன். அதெல்லாம் நடக்காத பேச்சு. அக்கா நான் கெட்டவனா இருக்கலாம், ஆனா நானே குறைவாகவோ மோசக்காரனாகவோ நடந்து கொள்ள தயாரா இல்ல. தம்பி அண்ணா இருக்கிற நகைகளை எல்லாம் வித்திடலாம். மேற்கொண்டு தொகைக்கு வீட்டையும் அடகு வச்சு அவன் பட்ட கடனை தீர்த்திடலாம். அந்த கேவலம் நமக்கு வேண்டாம் அண்ணா. பொருள் பெருசில்ல, அவன் திருந்துனா போதும். சாமி என் வீடு தேடிய வந்துட்டீங்களே. அது உன் பாக்கியம். கிழவி எங்கே உன் மகள்? நானா கிழவி? ஞான கண்ணால பாருங்க. அப்போ என்ன தெரியும்? அதையெல்லாம் உனக்கு உபயோகப்படுத்துவதில்லை. சுவாமி வணக்கம். சிங்கார சிலையே, பச்சை கிளியே, இவையெல்லாம் உனக்காகத்தான். எடுத்து மாட்டிக்கொள். மறகதா சாமி காலில் விழுமா? அவள் செய்யக்கூடாது அந்த வேலையை. நானும் அவள் ஒன்று. மறகதம் வா, கட்டிலே உட்கார், நாம் இருவரும் ஐக்கியமாய் விடுவோமா? ஆண்டியும் மங்கையும் ஐக்கியமாவதா? பரமனும் ஆண்டிதான், பார்வதி ஒன்றுபடவில்லையா? பரமனா தாங்கள்? தாண்டவ பார்க்க வேண்டுமா? வா. துறவி போல் வேஷம், பக்தனை போல் பாவம், ஆசையை விட்ட ஆண்டி போல் ஜடாமுடி. உங்களுக்கே இந்த ஆசையும் பாசம் பாவம் இல்லையா? பாவமா? பாவம் பாமர மக்களை ஏமாற்ற ஏற்படுத்தப்பட்ட ஓர்த்தையடி எங்களுக்கு அல்ல. பாடி போகிறே, பாடி. காமதேரியனே, காளி பக்தனா நீ? உன் வேஷத்தை கலைத்து ஊர் சிரிக்க வைத்து விடுவேன். வெளியே ஓடு. நரமணி தானே, உன் உயிரை குடிக்கிறேன் பார். படையலடா வாருங்கள். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். இவங்களும் உனக்கு அப்பா மாதிரிதான். பரம ஏழை இருந்தாலும் என் பொண்ண உயிர் போல வளர்த்து ஆளாக்கிட்டு அது எப்படியாவது கண்கலங்காம எங்கேயாவது வாழ்ந்தா அதே போதும் எனக்கு. அத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அருணகிரிக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்கு, சொத்தும் இருக்கு, பையன் நல்ல அழகு. எல்லாத்தையும் விட அவங்க அக்கா ஆதி உங்க பொண்ண தன் கண்ண போல பாத்துக்கும். உங்க இஷ்டம் போலவே செய்யுங்க, ஆனா சீரு சிறப்பும் நாங்க ஒண்ணும் பெருசா செய்ய முடியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? உங்க பொண்ணு நீங்களும் புறப்பட்டு வந்தா போதும், எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கலாம். கெட்டுமலோ 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 உனக்கு பாட தெரியுமா?
பேசவே தெரியாது போல இருக்கு கன்றாரு சரி அடவாவது தெரியுமா ஏய் உன்ன தான் கேக்குறேன் அட தெரியுமா மனுஷனுக்கு உணவற்ற மிருகத்தை கட்டி வைக்கிற பழக்கம் ஒழியும் வரப்போறியா இல்லையா இடல் கண்டு ஓடி வரும் மரகதம் குரல் கேட்டு கழுத்தை வளைக்கும் கோமேதகம் சிரிப்புக்கு பொருள் புரிந்து சேர்த்து அணைக்கும் சித்ராங்கி அவர்கள் மடியென்னும் ஊஞ்சலில் ஆடிய எனது இன்பம் எங்கே பரட்டு திடலில் மிரண்டோடும் இந்த நாட்டுப்புறம் காட்டும் வேதனை எங்கே அழு நீ அழ வந்தவள் அழ வேண்டிய இடமும் இதுதான் நன்றாக அழு பலே முத்து உதிர்ந்தது மனைவியாக வந்த மரக்கட்டைக்கு தேச்சி எப்படி வந்தது நான் கலைவிசி அறிந்தவன் ஊடலை விரும்புவேன் ஆனால் உணர்வில்லாத உன் குழந்தைத்தனம் எனக்கு வெறுப்பை தந்துவிட்டது வீட்டுக்குள்ளே கட்டி வைத்த கிளிப்பிள்ளை போல் சுற்றி சுற்றி பொழுதை போக்கி வந்த நாட்டுப்புறம் அந்நிய ஆடவரோடும் பேசி அறியாத நான் எந்த சூதும் சுகமும் அறியாதவள் உங்களை மகிழ்விக்கும் விதம் எனக்கு புதிதல்லவா எனக்கு தெரியாத நடிப்பை நீங்கள் என்னிடம் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் நாணமும் உடற்கூச்சமும் உடன் பிறந்ததாயிற்று அத்தா உன் அறியாமைக்கு அனுதாபப்படுகிறேன் ஆனால் எனக்கு எது தேவை என்பதை உனக்கு காட்சியாக காட்டி பழக்க மூட்டி பிறகு உன்னோடு நிலையாக தங்கிவிடுகிறேன் பாடம் படிக்க வாயிரோ என்னை காணாவிட்டாலும் உன் கண் உறங்காது என்னை கண்ட பிறகு இனி விடியும் வரையும் உன் கண் உறங்காது உண்மையா கேட்க மறந்து விட்டேன் நீங்கள் தாலி கட்டிய அந்த பொம்மை எப்படி இருக்கிறது அவளை பற்றி ஒன்றும் கேட்காது சொந்தமிங்கே சுவை தரும் பெண்பை இங்கே இனி நீயே அவையேனோ நிலவே அதன் ஒளியே பாடும் கண்ணோடு ஆடுவே பாவமே பறந்து பரதவி
கண்ணாலே பேசுவோம், பேசிய இணைந்து சுகித்திருப்போம். தேடும் கண்ணாலே பேசுவோம், பேசிய இணைந்து சுகித்திருப்போம். காதலின் சுகமே கனியிதழ் மோகமே, காதலின் சுகமே கனியிதழ் மோகமே. காவியம் வரைவோமே நிலவே அதன் ஒளியே, மலரே அதன் மனமே. சுவை திரும் சொந்தம் இங்கே, சுவை தரும் பெண்மை இங்கே, இனி நாமே மகிழ்வோமே. என்னை அழைத்துக்கொள். கற்புடை மாதர் காணக்கூடாத கோர நரகத்தை கண்டுவிட்ட என் விழிகளை குருடாக்கி விடும் முருகா. சித்திரவதையிலும் கொடியதை அனுபவித்த என் உடலை எரித்து விடும் முருகா, எரித்து விடும். முருகா, கண் கண்ட கடவுளே, உன்மீது ஆணை. இறக்கும் வரை எனது தொண்டும் அன்பும் என் கணவருக்குரியது. ஆனால் அவருக்கும் எனக்கும் உள்ள உடல் உறவு, கணவன் மனைவி என்ற இன்ப பந்தம் இனி எப்போது இருக்க வேண்டாம். என்னத்தாலும் உடலின் மத்திற்கு நான் அடிமையாக மாட்டேன். உன் மீது ஆணையாக இது உறுதி. முருகா, 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 முருகா. திருவண்ணாமலையின் புகழ் எங்கும் பரவ அரசாளும் பிரபுட தேவ மகராஜனே, நீ என்பால் கொண்டுள்ள அபிமானம் இந்த நாடு அறியும். உண்மை இருந்தும் சில அறிவியலிகள் என் கட்டளை மறுத்தால் அபச்சாரம், அபச்சாரம். விவரம் கூறுங்கள், நான் அழைத்து விசாரிக்கிறேன். தேவையில்லை, என் காளியிடம் சொன்னால் அவளை சென்று அழித்து விடுவாள். ஐயோ வேண்டாம், மக்கள் ஏதும் அறியாதவர்கள், மன்னித்து விடுங்கள். சிறு தவறுக்கெல்லாம் நான் யாரையும் அழிப்பதில்லை, பயப்பட வேண்டாம். யார் என்ன பிழை செய்தார்களோ? ஆடும் அழகி மரகதம் என்பவள் என் கட்டளைப்படி தேவதை முன் ஆட மறுக்கிறாள். அவள் விரும்பாவிட்டால் வேறு நடந்த மாதிரி ஆட உத்தரவு அனுப்புகிறேனே. அவளுக்கு ஏன் அவ்வளவு ஆணவம்? பிரபு, இஷ்டப்படாதவரை கட்டாயப்படுத்துவதும் தர்மம் அல்ல. நீதி அநீதி மந்திரிகள் கூற வேண்டியது எனக்கல்ல. அங்கே சாந்தி, சாந்தி, அமருங்கள். என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு ஏதாவது சிறு தண்டனையாவது அளிக்க வேண்டும். ஒரு 1000 வராகன் அபராதம் என்று உத்தரவிடு. அப்பொழுதுதான் மற்றவர்கள் பயப்படுவார்கள். ஆகட்டும், அப்படியே செய்கிறேன். காளி உனக்குத்தான் கருணை காட்டுவாள். வருகிறேன். ஆதிக்கு வயதான போதிலும் ஜாதக ரீதியாக மாங்கல்ய ராசி இப்பத்தான் வேலை செய்ய தொடங்கும். அதனால விவாகம் கண்டிப்பா நடந்தே தீரணும். வேலை சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு சரியான கால பருவம், உருவம் பழுத்த பழ மாதிரி தள தளன்னு வாட்ட சாட்டமா இருப்பாரு. செல்வம் கிட்டத்தட்ட குபேரனுக்கே ஈடு இல்ல. இதை விட வேற என்ன வேணும்? இருங்க, தம்பியை கூப்பிடுறேன். நானும் கேட்டேன், அப்படியே முடிச்சிடலாம். ஆனா அக்கான அவரும் என்னோட இங்கேயே இருக்கணும். சம்மதமா? வேஷ சொத்து சமத்தோட அவரை இங்கேயே இருக்க சொல்லிவிடுறோம். அப்ப சரி. என்ன கூச்சம்? அம்மா ஆதி, நீ கொஞ்சம் அப்படி நடந்துக்கம்மா. பெரிய பணக்கார மாப்பிள்ள, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பொருளை மாறி நீ இஷ்டப்படி இறக்கலாம். ஓ சுகத்துக்கு விரோதமா உங்க அக்கா எதுவும் செய்யாது, எதுக்கும் ஒத்துக்கும். நீ பெருசா ஒண்ணு யோசிக்காத, மாப்பிள்ளைக்கு வேற ஒண்ணு இல்ல, லேசா அப்படி கொஞ்சம் குட்டம். என்னப்பா குட்டம்? அதுதான் தொடுநோய், அது ஒண்ணு தொத்து வியாதி இல்ல தெரியுமா? ஏய் தரகா, என்ன சொன்ன? குஷ்டமா? தங்க பதுமையடா என்ன அக்கா, உன்னுடைய பொருள் மரணம் யாருக்கடா வேணும்? அரண்மனை கோவில்களில் மரகதம் சம்பிரதாயப்படி
நாட்டியம் ஆட மறுத்து விட்டதால் அபராத தொகையாக 1000 வராகனை ஒரு வார கெடுவுக்குள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டும். இப்படிக்கு பிரபுடதேவ மகாராஜா உத்தரவு. இவையெல்லாம் அந்த மந்திரவாதியின் திருவிளையாடல் தான். உன் திருவிளையாடல் தான் அநியாயம். வர வேண்டிய சொத்தும் போய் இருக்கு சொத்துக்கு ஆபத்து. ராஜா பகை வேற, இனிமே வாழ முடியுமா அந்த ஊர்ல? ஏயா இப்ப இதுக்கு என்ன செய்ய போறேன்? செப்பால் அடிச்ச காசு கூட நான் தர மாட்டேன். மரகதான், அபராத தொகையை நானே கொண்டு வருகிறேன். தம்பினா தம்பிதான். ரகையும் அதையும் வித்து கொடுத்து அனுப்புங்க. ஆமா, உங்க அப்பா வைரத்தை பூட்டி அனுப்பிச்சிட்டான் பாரு, அதை வித்தா என் பஞ்சம் தீந்துரும். தம்பி, இருக்கிற எல்லாத்தையுமே வித்து எடுத்துக்கிட்டு போ. நாங்க ஏதோ கூலி வேலை செய்தாவது எங்க வயிற்ற கழிக்கிறோம். இதெல்லாம் போதாதுக்கா. அப்ப ஒண்ணு செய்யலாம். வீட்டை வித்து ஏற்கனவே அடமான தொகை போக பாக்கி இருக்கிற பூராவையும் கொண்டு போ. அப்படியே செய்து என் மானத்தை காப்பாத்துக்க. எனக்கு வர்ற அவமானம் உனக்கு இல்லையா? காப்பாத்துறேன்ப்பா, காப்பாத்துறேன். நான் வர்றேன்க்கா. அண்ணாமலை. என்னக்கா? அப்பா வர சொல்லிட்டு போ. எங்கடி 1000 வராங்க? பெரிய வீராப்பா பேசிட்டு போனா ஆளே காணும். ஏமா அப்படி கத்துற, பேசாம அவர் வந்துடுவார். இன்னைக்கு கட்டாட்டி தலை போயிடும் தங்கச்சி. தலையா போகுது? தங்கச்சி கழுத்துல இருக்கிற ரெண்டு நகைதான் போகும். வித்து கட்டிட்டு போறோம். ஏண்டா நினைச்சேன். என்னடா சொன்னேன், ஒரு திருகாணி கூட தொடவிட மாட்டேன். வேணும்னா ரெண்டு பேரும் சிறைச்சாலையிலே இருக்கட்டும். அப்படியே ஆகட்டுமா. இந்த வீட்டை விட அது எவ்வளவோ மேல். இதோ 1000 வராகம், கொண்டு போய் அபராத தொகை கட்டு. 1000 வராகம்? மாமா நான் தான் ராஜா, என்கிட்ட கட்ட அந்த அபராதத்தை. உன் தலையிலேயே கட்டுறேன், கஜன வரைக்கும் தூக்கிட்டு. என்னமா செய்ய? ஏமா அழுதிருக்க? இல்ல கட்டி, கன்னத்துல ஓடி இருக்கிற கண்ணீர் சொல்லுதே. மாடி வீடு போய் குடிசைக்கு வந்துட்டு கவலை அம்மா. நான் குடிசையிலேயே பிறந்து வளர்ந்தவதா, அதுக்காக நான் ஏன் அழப்போறேன்? எனக்கு புரியுது. ஆனாலும் நீ பண்புள்ள பொண்ணு, புருஷன் குத்தத்தை பொறுத்து அவனை திருத்த பாருமா. உன் மனசு நோகக்கூடாது. அவனுக்கு ஒரு கெடுதல் வந்தா நமக்கு நல்லதா? போய் படுமா. மலரை தலையில் வைக்காம மூளைக்கு ஒன்றாக முருகா முருகா என்று போடலாமா? வாங்கட்டா, எனக்கு தேவையில்லாதது.
எங்கும் உள்ள என் அப்பனு கற்பனம் செய்தி. கணவனும் உனக்கு கடவுள் தானே. நான் சந்தோஷமா இருக்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க அத்தா. ஏதாவது பணம் வச்சிருக்கீங்க? அத்தா நாங்க ரெண்டு பேரும் அண்ணனைக்கு பாடுபட்டு சாப்பிடுறமே உங்களுக்கு தெரியாது. ஞானம் என் கண்ணுல நகையாவது வச்சிருக்கியா? புருஷங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. என் மேல ஆணை, உண்மையை சொல்லு. அத்தா பெரிய சோதனை இது. அக்கா திட்டுன்னு பயப்படுறியா? இருந்தா கூட ரெண்டு நாள்ல திருப்பி கொண்டாந்து கொடுத்துடுறேன். அத்தா இந்த வீட்டுக்கு வர மருமக கையில இருக்கும்படியா ரெண்டு கல் வளைய அத்தை சாகும் போது அத்தாச்சு கிட்ட கொடுத்துட்டு போனாங்களா? அக்கா அதை உன்கிட்ட கொடுத்துருக்குல்ல? அத்தா தலைமுறை தலைமுறையா உள்ள ஒரே சொத்து. நான் சந்தோஷமா இருக்க வேணும். போய் அதை கொண்ட சீக்கிரம் கொடுத்து விடுறேன். பொல்லாத பொம்பளைங்கப்பா, ஏதாவது ஒழிச்சு வைக்காம இருக்கவே மாட்டாங்க. பத்தினி என் ஞானம் தான். போகட்டும், இந்த குலம் விளங்க கூடாதுன்னு தான் ஏற்கனவே மனைவியை மலடியாக்கிட்டாரு. பாவத்தை நானே அறிந்து கொண்டேன் பெண்.
ஞானவல்லி தம்பி வல்லியாமா இல்ல தாத்தா இந்த அந்த மரத்தை எடு இத கொண்டு போய் வலையில போட்டு சீக்கிரமா சோத்தை வடிச்சு சாப்பிடுமா இந்த பணத்தை பத்திரமா அடுக்கு பண்ணிடுவி பணம் வேற அரிசி வேற ஏ கொடுத்தாங்க ஒரு வீட்டுல நெல் குத்துனேன் அரிசி கொடுத்தாங்க இன்னொரு வீட்டுல தண்ணி அரைச்சு ஊத்துனேன் அதுக்கு பணம் கொடுத்தாங்க நீங்க இப்படி தனியா பாடு பண்ணுமா இனிமே நானும் வராத்தாச்சு வீட்டுக்குள்ள இருந்து என்ன சுகத்தை கண்டு கடவுளே இந்த பொண்ணு படுற வேதனை கூட உன் மனச கரைக்கலையே कई कल मरत उड़ी अयो ना सीक्रमिक தம்பி அந்த முருகன் தாம்பா நமக்கு துணை அவனை நம்பி வேண்டிக்கிறா ராஜா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அக்கா நீ அழாதக்கா எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை பயப்படாத அம்மா அம்மா தாங்க முடியலையே अक्का
போய் படுத்து தூங்குக்கா. நீ தூங்குப்பா, எனக்கு தூக்கம் வரல. நீ போய் படுத்து தூங்குனாதான் நானும் தூங்குவேன். நீங்க போய் படுங்க அத்தாச்சி. நேத்து கூட நீ தூங்கலையம்மா, பரவாயில்லை, நான் இப்படியே படுத்துக்கிறேன். நீங்க போங்க. நீ போய் படுத்து தூங்குக்கா. வெளியே போக விடாம இங்கேயே படுக்க வச்சிருச்சு. என்ன மௌனம் பேச? பாத்தியா, இந்த திகில் தானே வேணாம்ங்கிற பக்கத்துல வந்து விசு. சொல்றது புரியல உனக்கு? மூதேவி எப்ப பார்த்தாலும் நீலி கண்ணீர் தானா? இனிமே நான் உன்னை விட்டு எங்குமே போகல. வாங்க. என் வேதனை உனக்கு விளையாட்டாக இருக்கு. உன்னை கொன்னுடுவேன். உங்கள் இன்பு மறைகது தொடர்கட்டும். நான் வேறு நடைபெணந்தான். இன்பத்திலேயே மூழ்கி கடந்தவன் நான். என் துன்பம் புரியாம என்னை கொன்னுட்டா போறேன். எனக்கு உடல் இன்பம் வேண்டாம் என்று உன்னிடம் உறுதி செய்தேனே, நீயே இப்படி என் உறுதியை சோதிக்கலாமா? கடைசி வரை என் புத்தி தடுமாறாமல் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். சித்ராங்கி, யார் நீங்க? என்ன தெரியலையா? நான் தான் அருணகிரி. அருணகிரியா?
அட கன்றாடியே, இது என்ன வேஷம்? சித்ராங்கி, என்ன விளையாடுற? உன் அனுப்பு வந்ததும் வியாதிய கூட பொருட்படுத்தாம ஓடோடி வந்து. பேஷ் பேஷ், வியாதி வந்துடுச்சா? ஏய்யா, உனக்கு புத்தி இருக்கா? போய்யா வெளியே. சித்ராங்கி, தேனும் பாலும் கலந்து தித்திக்க தித்திக்க எனக்கு சோறு ஊட்டினாய். அதை மறக்கலாமா நீ? அதெல்லாம் பழசு. சித்ராங்கி, மார்போடு என்னை அழைத்து சாகும் வரை இருவரும் ஒருவர் என்று சொன்னாயே, அதை கூடவா மறந்து விட்டோம்? அப்படி இருக்காம போய்தானே இப்படி கெட்டலஞ்சி வந்திருக்கேன். இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? சித்ராங்கி, செத்து பொழைச்சி புது ஆளா திரும்பி வா. இஷ்டப்பட்ட அப்ப சேர்த்து. சித்ராங்கி, 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 தள்ளிட்டா போரு. ஐயோ, யார் இது? அருணகிரியா? ஆமா, அமுதா, நான் தான் அருணகிரி. போய் போய், இது பேய், பேய். ஐயோ அமுதா, படுக்கையில் இருந்தேன் தெரியுமா? என் இன்பமே அன்பே அறிஞர்மா. கடவுளே, இது என்ன கொடுமை? ஒரு குலைந்த துர்நாற்றம் வீசி. தெய்வம், இது என்ன பாவம்? மரகதம், உலகம் என்னை வெறுத்தாலும் உன் உள்ளத்தில் எனக்கு இடம் உண்டு என்று ஓடோடி வந்தேன். என்னை ஏற்றுக்கொள். நீ சுவைத்த பாண்டம், ஆரத்தழுவிய உருவம், ஈசன் பிணைத்த நம் உறவை மறக்காதே. இறக்கும் வரையில் நாம் இருவரும் ஒருவர். வா. ஐயோ, என் உடம்பெல்லாம் நடுங்குகிறது, காணவும் கண் கூசுகிறது. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். இரவாத இச்சை அடிய நீச்சை இனியும் மறவாமல் இருப்பது தவறல்லவா? வைர சிலையாக இருந்தவன் நாம். இறந்த காலத்தை எண்ணி ஏங்குவது தர்மம் அல்ல. சென்றதை மறப்பதா மனித தர்மம்? அழகில் மன்மதன் என்றார், அணைப்பில் மான் என்றார், என் சொத்தெல்லாம் சுகம் என்றார். அத்தனையும் மறந்து என்னை அசிங்கம் என்று நீயே வெறுத்தால் எனக்கு வேறு புகலிடம் ஏது? மரகதம், வேறு புகலிடம் ஏது? சற்றே மனம் இறங்கு மரகதம், உனக்கு கோடி புண்ணியம் கிட்டுமடி. உள்ளம்பு எனக்கு முன் சீர்கெட்ட பிறகு உடலுறவு வேண்டாம் என்றுதானே சொல்லுங்க? சீர்கெடுத்த சிங்காரிய நீதானடி பாவி. பழி பேச வேண்டாம். உங்கள் முகவரி என்னோட நின்று எத்தனை பேரோடு கெட்டலைந்தீர்கள், அத்தனை மறந்து விட்டதா? மரகதம், எல்லாம் என் தப்பாகவே இருக்கட்டும். ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னால் தானே கட்டின மனைவியையும் நான் மறந்தேன். உன் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன் மரகதம். துடிக்கும் என் ஆசையை கொஞ்சம் கருணையோடு பார் மரகதம். இத்து புன உடலில் இத்து போகாத எண்ணம் ஏன் இப்படி மிருகவரை கொண்டாலே? மரகதம், தகாத இயற்கையும் இறைவனும் கூட ஒத்துக்கொள்ள முடியாத அநீதி. தயவு செய்து என்னை மன்னித்து மறந்து போய்விடுங்க. நானும் கடைசி வரை உங்களுக்கு உரியவளாகவே இருந்து இறந்து விடுகிறேன். போய்விடுங்க. மரகதம், 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 மரகதம். அம்மா, உங்களை கும்பிடுகிறேன், உள்ளே போக விடுங்க. மரகதம் என்னை எப்படியும் ஏற்றுக்கொள்வாள். தயவு செய்யுங்கள் தாயே. அது எனக்கு தெரியும். ஏய்யா, அன்னைக்கு ஒரு நாள் காசி மாலை செய்ய அவளுக்கு தெரியாத ஆயிரம் வராகன் கொண்டான்னு கேட்டேனே. குடுத்தியா? போ வழி. ஆயிரம் வராகம், ஆயிரம் வராகம், ஆயிரம் வராகம். அக்கா, 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 அக்கா! தம்பி, என்னப்பா இது? அக்கா, இப்ப எனக்கு ஆயிரம் வராகம் தேவை. இல்லைன்னா நான் மரகதத்தை போய் பார்க்க முடியாது. தம்பி, இந்த நிலையிலுமா நீ அவளை போய் பார்க்கணும்? மிருக வெறியிலேயே வளர்ந்து விட்ட வந்தா பெண் இன்பம் இல்லாம என்னால வாழ முடியாத அக்கா. தம்பி, இப்படி வந்து கொஞ்சம் அமைதியா உட்கார். முடியாது, இப்பவே போகணும், இல்ல சாகணும். தம்பி, முதல்ல என்ன கொண்டுட்டு அப்புறம் நீ சாவிட ராஜா. இந்த வேஷம் எல்லாம் என்னை மாத்திராது. என்ன கட்டி அணைக்கு அத்தனை பெண்கள் காலையும் விழுகிறேன். அப்படியாவது என்ன ஆசை தீரட்டும். அன்னையிலே இந்த உருவத்தை எந்த கீழான மகனும் விரும்ப மாட்டா.
நீ கொட்டி கொடுத்த பணம் எல்லாம் இப்ப உன்னை எட்டி உதைக்கும் அப்பா. என் சொல்ல கேளுடா, கொஞ்சம் உட்காரிப்படி. குடியம்மா, மனைவி எப்படி மத்தவன் எப்படிங்கிறது முழுவதும் தெரிஞ்சுக்கணும். என்ன தடுக்காது, நான் போய் தான் சொல்லுவேன். அப்படியா? முதல்ல நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் உன் இஷ்டப்படி எங்க வேணுமோ போ. அம்மாவுக்கு வாக்கு தந்தேன், அதன்படி இதுவரை உனக்காக வாழ்ந்தேன். உடனிருந்து உன்னை கண் போல பாதுகாக்க ஆசைப்பட்டு என் கல்யாணத்தை வெறுத்தேன். சொத்து சுகம் எல்லாம் இழந்தேன். செல்லமா வளர்த்து உன்னையும் இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டேன். ஊர் மூட்டமும் என்னை பார்த்து சிரிக்கிறப்பா. வறுமையை கண்டு வசைப்பாடுது. எதுக்கும் நான் கவலைப்படலை. என் கவலையெல்லாம் எனக்கு முன்னாலே நீ சாகக்கூடாது, அது ஒண்ணுதான்ப்பா. அக்கா, இந்த பேச்செல்லாம் என் பசியை தீர்த்துடாது. இத்தனை நாளும் தான் பரத்தையர் இன்பு உன் கண்ணை மறைச்சிடுச்சு. இப்பவும் உன் மனைவியை மறந்து வெளியே அலையணுமா? மனைவியாவ கண்ணே கரும்பே அன்பே ஆறாமதே என்று ஆயிரம் சொன்னேன், அவளுக்குத்தான் மனசில்லையே. அக்கா, இந்த சண்டாடியை பார், காமனை பார்த்து நகரிக்கிறாள். ஐயோ, இதைவிட என்னை கொல்லையாமே. ஐயோ தெய்வமே, தம்பி நீ செய்த வினை அப்பா. இந்த அவமானத்தை எல்லாம் அனுபவிச்சுதான் தீரணும். நாம யார நோக முடியும்? ஆத்திரப்படாதே, அழாதே. நான் ஒன்னு சொல்றேன், அந்த மாதிரி செய்து என்னை அழைத்து சென்று நடித்தீர்களே நிறுத்தி விலைக்கு. ஆயிரம் வராகன் யாராவது கொடுத்தா அதை வாங்கி விட்டுப்போ. நாயானாலும் நான் அவனுக்கு அடிமையா இருக்கிறேன். அக்கா, அக்கா, அவன் சிரிச்சதை விட கொடுமையானது அக்கா உனது வார்த்தை. ஒரு நகைக்கட்டும், மனைவியும் நகைக்கட்டும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ சாகக்கூடாது. எனக்கு பிறகு உன் வீதி எப்படியோ போயிட்டு. அக்கா, தம்பி என்னப்பா செய்வேனா? எல்லா பெண்களுமே உன்னை வெறுக்கிறாங்க. நானும் ஒரு பெண் தான், ஆனா உன் உடன் பிறந்த சகோதரியா போயிட்டேது. இல்லாட்டி உன்னுடைய அந்த இச்சையை பூர்த்தி செய்து தம்பி. அக்கா, அக்கா, நான் பெரும் பாவி அக்கா. என் தெய்வமாகிய உன் வாயிலிருந்து இத்தனை கேட்கவா நான் வாழ்ந்திருந்தேன். நான் இன்னும் கீழான நான் உன்னோடு பிறந்து உனக்கு தீராத பழியையும் அவதூறையும் தேடி தந்து விட்டேனே அக்கா. கடவுளுக்கும் கூட உன் பெருமை கிடைக்காது அக்கா. அக்கா, அக்கா, புறக்கண்ணை அவித்து அகக்கண்ணை கிழந்து ஆதினி என்னை மன்னித்து விடு அக்கா, என்னை மன்னித்து விடு. எனக்கு இனி வாழ்வு வேண்டாம் தாயே, எனக்கு இனி வாழ்வு வேண்டாம். அம்மா, அம்மா, அம்மா. உன் கணவனை வெறுக்கலாமா? அவனை ஏற்றுக்கொள்ளம்மா. ஐயோ, என் தெய்வத்தை நான் வெறுப்பேன். உங்களுக்கு அவமானம் வர நான் பொறுப்பேனா? எனக்கும் அவருக்கும் உடல் உருவம் வேண்டாம் என்று நான் முருகனிடம் ஏற்கனவே சபதம் செய்து விட்டேனே பாவி. தெய்வமே, இதுவும் சோதனையா? தம்பி, தம்பி, மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமையுண்டோ? அம்மா, விதி என்ன, கதி என்ன, வீண் பிறவி அழிப்பதல்லோ? அம்மா, உடன் வந்த தமக்கைக்கும் வசை தேடி தந்த பாவி. அம்மா, உனதன்பு அறிவுரையும் உத
உதறி விட்ட பாவி அன்றோ பாவி அன்றோ ஊராரும் நகைத்திடவே நகைத்தாரே அம்மா உரு துணையாம் மனையாளும் நகைத்தாடே இழிவல்றோ எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் எனக்கினி பிறவி வேண்டாம் முருகா எனக்கினி பிறவி வேண்டாம் இறைவாவும் அருளால் எனக்கினி பிறவி வேண்டாம் இறைவாவும் அருளால் எனக்கினி இல்பம் வேண்டும் ஈனமெல்லாம் மறைய வேண்டும் எனக்கினி இல்பம் வேண்டும் ஈனமெல்லாம் எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா முருகா எழுந்திரு மகனே அடாதே எழுந்திரு இறந்துபட எண்ணியவனை காத்தவர் தாங்கள் தான வாழ தகுதியற்ற பாவினான் தாங்கள் என் மீது மனமிறங்கியதே பெரும் பாவம் அல்லவா மகனே கிடைத்ததற்கரியது மானிடப் பிறவி அதை அளித்த ஆண்டவனுக்கு ஒருவன் செய்யும் பெரும் துரோகம்தான் தற்கொலை குலையினும் கொடுமை செய்தவனுக்கு தண்டனை வேண்டாமா சுவாமி குற்றத்தை உணர்ந்த போதே நீ தூய்மை பெற்றாய் உன் விதியும் மாறியது செய்யத்தகாதன செய்து சீரழிந்த பிறகுதானே நான் குற்றம் உணர்ந்தேன் அதனால் நான் திரிந்தியவன் ஆனதாகுமா உணர்ச்சி உந்த காம வசப்பட்டு நீ தடுமாறிய காலத்தும் கடவுளை வழிபட நீ தவறியதில்லை அகந்தையால் நீ அநீதி செய்தவன் பெரியும் பருவமும் காட்டிய அறியாத்தனவன் அதை நீ அறிந்து திருந்த அதுபோதே ஆண்டவன் கருணையும் மலர்ந்தது முருகா முருகா இதை நீ என்றும் மறவாதே ஆயிரம் காகம் சூழினும் ஒரு கல்லெறிய அத்தனையும் பறக்கும் எத்தனை பாவங்களும் முருகா என்று மனமாற உருக அத்தனையும் மறையும் இதை நீ மறவாதே உணர்ந்தேன் இரவா அருளியிருந்த என் அப்பு என் இதயத்துள் நீங்கா இடம் பெற்றுவிட்டான் பெரிய உங்கள் அருள் என்னை புனிதனாக்கியது மகனே நான் வருகிறேன் இன்னும் ஏதேனும் எனக்கு கட்டளை உண்டா சுவாமி உண்டு அடிமை நான் சொல்லுங்க சொல்லற சும்மாயிரு 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 சும்மா இரு
தம்பி இன்னும் வரலனா அம்மா அழாதம்மா தம்பி கோவில் மண்டபத்துல நிச்சயில உட்கார்ந்திருக்கார் போறோம் வாங்க வாங்க அண்ணாமரே உன் நண்பன் அருண் இருக்கி ஞான அருள் கை தட்ட தம்பி 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 எழுந்து வீட்டுக்கு வாப்பா என் மேல உனக்கு கோபமா ஓ மனசு கஷ்டப்படும்படியா நான் ஏதாவது சொல்லி இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுப்பா நீ வீட்டை வெறுத்து வந்த பிறகு எனக்கு மட்டும் எதுக்கு வீடு தம்பி எழுந்து வாப்பா அது அது பொறுமா அருணகிரிக்கு கிட்டியுள்ள அது தெய்வ சம்பந்தமானது ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு நிலைப்பட்டுள்ள அவரை இனி எந்த பற்றும் கலைத்து விடாது எல்லாம் நீ செய்த புண்ணியம் உன் குலத்துக்கே பெருமை இது புறப்படுமா ஞானம் நீயும் புறப்படு நீங்க புறப்படுங்க என் கடவுளுக்கு தொண்டு செய்து கொண்டு அவர் பாதத்தடியிலேயே இருந்து விடுகிறேன் நீங்க போங்க தவறுமா தவறு அவருடைய வழிக்கு இந்த பந்தம் எல்லாம் பொருந்தாதம்மா ஆதி ஞான தாழ்த்திட்டு வாமா उन्े पक्ष तुर
பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே ஒத்த பரிபுற நிற்த பதம் வைத்து பைர விதிப்பக்க நடிக்க கழுகோடு கழுதாட சித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த பதம் வைத்து பைர விதிப்பக்க நடிக்க கழுகோடு கழுதாட திக்கு பரிகட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு கிரிகடக என்னவோத திக்கு பரிகட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு கிரிகடக என்னவோத பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே கொட்புத்தழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே அப்பனே உன் ஆணைதான் என் வழி முருகா வயலூர் உறைவாள் பெருமானே ஊர்க்கரையும் தன் வழி ஈர்க்கும் அருள் வழி கொண்ட எனது அப்பனே என்னே உன் வடிவம் என் அன்பு முருக என் உடலும் சிலிர்க்க என் உள்ளமும் உன்னோடு ஒன்றுபடுகின்றதே முருகா திருப்புகள் பாட பணித்தேனே ஏன் பாடவில்லை மன்னித்தருள வேண்டும் உன் அருளால் பாடும் வன்மை பெற்றேன் ஆனால் பாடலுக்குரிய தன்மை அறியேனே பாடுதல் விழலுக்கு அழைத்த நீராகுமே என் செய்வேன் எதை வைத்து பாடுவேன் மயிலையும் கடப்பு மலர் மாலையையும் பன்னிரு புயங்களையும் வேலையும் திருவடியையும் இவ்வயலூரையும் வைத்து பாடுக உணர்ந்தேன் உன் திருவிழப்படியே ஆகட்டும் கரை விசித்திரமணி பொற்கனை இட்ட நடை பக்கரை விசித்திரமணி பொற்கனை இட்ட நடை பக்கியனுரகமும் நீவ பக்குவ மலர் தோடையும் பக்குவடு பட்டோகையும்
பட்டுருவ விட்ட ரூதை வடிவேலும் திக்கது மதிக்க வரு குக்குடமும் ரக்கை தரு சித்தடியும் முற்றிய பன்னீரு தோளும் திக்கது மதிக்க வரு குப்புடமும் ரக்கை தரு சித்தடியும் முற்றிய பன்னீர் தோளும் செப்பதியும் வைத்துயர் திருப்புகள் இருப்பபோடு செப்பனவென கருள் கை மறவேனே கமரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரை இடநீ இக்கமரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரை இடநீ வண்டைச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்கடி சிற்கடலை பட்சணமென கொள்வோர் விக்கின சமர்த்தனேனும் அருளாயி மிக்கடி சிற்கடலை பட்சணமென கொள்வோர் விக்கின சமர்த்தனேனும் அருளாயி வெப்ப குட்டில ஜடில பிற்பர மரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே அருணகிரி விராலமலைக்கு வா. விராலிமலை விராலிமலை வென்று அழைத்தான் வந்தேன் வழி காணாது தவிக்கிறேன் வழிகாட்டி நீ வழி சொல்ல மாட்டாயா யாரையாவது இந்த நடுராத்திரி நடுக்காட்டில் யார தேடுற இல்ல யாரையாவது கூப்பிட்டியா கண்ணில்லா குருடனுக்கு கோல் கொடுப்பது போல கண்ணுற்ற குருடனுக்கு குரல் கொடுத்தீர்கள் சற்று இப்படி வாருங்கள் நான் ஏன் அங்க வரணும் தேவைப்பட்டா நீ இங்க வா தாங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பதே தெரியவில்லையே இதோ இங்கத்தான் இருக்க யார் நீ எங்க வந்த தாங்கள் இந்த காட்டில் வேடுவோர் போலும் ஆமா வேடந்தான் அவன் கூட வேடந்தான் யாரையாவது எனக்கு போட்டி சொல்கிறேன் முதலில் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நான் விராலிமலைக்கு போக வேண்டும் நான் அங்கதான் போகணும் ஆஹா நாம் இருவரும் பேசிக்கொண்டே போவோம் புறப்படுங்கள் விடிஞ்சும் போச்சு விராலிமலை வந்தாச்சு எங்க போனோமோ அங்க போசாமி சரவணன் சன்னதிக்கு போக வேண்டும் அதோ பார் நன்றி Thank you.
தாங்கள் என்னை வரவழைத்ததின் காரணத்தை நான் அறியலாமா? ஆஹா, தமிழ் கடவுளே, தவ செல்வனே, வள்ளி தேவயானையோடு தங்கள் தரிசனம் கண்ட நானே பாக்கியவான். முருகா, மகனே, ஆத்மா நித்தியமானது, சரீரம் அநித்தியமானது. அநித்தியமான மானிட உடல் பொய், பொறாமை, அகந்தை, ஆசை, காமம், களவு முதலிய தீய சக்திகளைத்தான் அதிகமாக தன்மயப்படுத்த விரும்பும். அந்த பாபங்களை போக்க அவ்வப்போது பல நல்லவர்கள், மகான்கள், பக்தர்கள் உலகில் வந்தாக வேண்டும். பல அற்புதங்களையும் சிலர் செய்தாக வேண்டும். அவற்றில் ஒன்றான கூடுவிட்டு கூடுவாயும் வித்தையை உனக்கு உபதேசிக்கவே இங்கு வரக்கூறினேன். என் அருகில் வா. இந்த சித்து நாட்டை காக்கும், நல்லவர்களையும் காக்க உதவும். சமநாட்டார் வருகிறார். என்னை வணங்கும் மக்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம். நான் வருவது உனக்கு தெரியவில்லை? கேட்டு கிடைப்பதா மரியாதை? ஒரு நாடோடி பரதேசிக்கு என்ன இருமாப்பு? இப்பொழுதே என் தாய்க்கு உன்னை பலியிடுகிறேன். என்ன இருமாப்பு? திரும்புங்கள். மதுர கவிராஜனான் என் வெண்குடை விருது கொடி தாளமேள தண்டிகை மதுர கவிராஜனான் என் வெண்குடை விருது கொடி தாளமேள தண்டிகை வரிசையோடு உலாவும் மாலகந்தை தவிந்திடாதோ தவிர்ந்திடாதோ. சண்டி, சாமுண்டி, காளி, திருசூலி, நீலி, உன் மகன் அழைக்கிறான். வா, நீ வராமல் இந்த காரியம் தீராது. வா. தாயே, பரமேஸ்வரி, முக்கண்ணன் தேவியே வணங்குங்கள். சம்பந்தாண்டான் என்னை அழைத்த காரணம்? என் எதிரி அவனும் உனக்கு எதிரி. என்னை மதிக்காத ஒரு துறவி அருணகிரி, உடனே போய் அவனை அழித்து விடு. ஆகட்டும், ஆனால் பக்தனே, உன் ஆற்றலை வீணாக்கி விரயம் செய்யாதே, அது உன் வலுவை குறைத்து விடும். நான் அழித்தாலும் பரவாயில்லை, முதலில் அவன் அழிய வேண்டும். உன் விதிப்படி நடக்கும். தூக்குங்க காலி. ஏமா,
அமர வேண்டும். நானே தங்களை நேரில் தரிசிக்க வேண்டும் என்றிருந்தேன். பரவாயில்லை. என்னை அழைத்த காரணம் நான் கூறுகிறேன் நரனே. அரசனின் மரியாதைக்குரியவன் நான். என்னை நீ மதிக்காத காரணம் துறவிக்கு வேந்தனே துரும்பு. அரசனின் அபிமானம் பெற்ற உன்னை பற்றி எனக்கா கவலை? அநீதிக்கு வழிகாட்டும். அதற்கு சத்தியம் தலை வணங்காது. நீ பேசாமல் இரு. அருணகிரி, நீ பெரிய ஞானி போல் பேசிவிட்டால் பெரியவனா? எங்கே உனக்கு சக்தி இருந்தால் என்னை போல் கடவுளை நேரே வரவேன். உன் போன்ற மதம் கொண்டவர் கடவுளை காட்டும் ஆற்றலை பெற முடிந்தால் அடியார்க்கும் அடியவனான நான் அதை செய்து காட்டுவது கடினமா? அப்படியா? நாளே நம் போட்டியை ஆரம்பிப்போம். நான் அழைக்க என் தாய் வீரமாகாணி நேரே பிரசன்னமாவாள். உன்னால் முடிந்தால் அந்த முருகனை நேரே வரச்சொல் பார்ப்போம். ஆகட்டும், என் அப்பன் சித்தம் போல் யாவும் நடைபெறும். மன்னா வருகிறேன். இத்தனை காலம் நான் அழைத்ததும் வரக்கூடிய நீ இன்று வராததற்கு காரணம் என்ன? ஏன் தாமதம்? கால் கடக்க தவம் செய்திருக்கிறேன். உனக்கு வயிறு புடைக்க காவு கொடுத்திருக்கிறேன். பேய் போல் அலறுகிறேன். ஏன் வரவில்லை? வா, வா. வரமாட்டாயா? காளி, அரசனும் மற்றவர்களும் உன் திருவுருவும் காண வருவார்களே. உன் பக்தனின் வார்த்தை பொய்யாவதா? வரமாட்டாய், வரமாட்டாய். வராவிட்டால் என் கழுத்தை உன் பாதத்தில் உருள வைப்பேன். சொல் சீக்கிரம். மனிதனே, வரப்பிரசாதம் பெற்றிருந்த நீ தீய சக்தியை வளர்க்க அதை பயன்படுத்தி பாழானாய். 12 ஆண்டு காலம் உன் பக்திக்கு அடிமையாகி நான் உனது சொற்படி நடந்து வந்தேன். இன்றோடு எல்லாம் முடிந்தது. இனி என் வருகையும் இல்லை, என் அருளும் உனக்கில்லை. தாயே, மதி இழந்து சில குற்றங்கள் செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடு. கடைசியாக ஒரே ஒரு உதவி விட்டு செய்தாயே. என்ன? என் எதிரி அருணகிரி உன் மகன் முருகனை அரசனுக்கு காட்டுவதாக சபதம் செய்திருக்கிறான். எப்படி இன்று உன்னிடத்தில் நான் தோல்வி அடைந்தேனோ அதே மாதிரி அந்த அருணகிரி தோல்வி அடைய வேண்டும். உன் மகன் முருகனை அங்கு வரப்படாமல் தடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த உதவி செய்தாயே. ஆகட்டும். ஆண்டான் அவர்களே, காளிதேவியின் தரிசனத்துக்கு அருள் செய்யலாமே. அதற்கு இப்பொழுது என்ன அவசரம்? என் தாய் எப்பொழுது அழைத்தாலும் வர தயாராயிருப்பாள். முதலில் இந்த நரமனிதனை பரிசோதியுங்கள். முருகனை வரச் சொல்லுங்கள். வரமாட்டான். முருகன் இருக்கும் இடத்திற்கு தன்னை அழைத்துக் கொண்டு போக நம்மை சொல்ல போகிறார். பாருங்கள். செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரணம் சொறியும் செங்கோடை குமரனே எங்கே நினைப்பினும்
அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எதிர் நிற்பனே நீ அழைத்தவுடன் அந்த ஆண்டி ஓடி வந்து விடுவானோ வர சொல் பார்ப்போம் வெங்காள கண்ட கை சூலமும் திருமாயன் வெற்றி பெறும் சுடராழியும் வெங்காள கண்ட கை சூலமும் திருமாயன் வெற்றி பெறும் சுடராழியும் விபுதர்பதி குலிகமும் சூரன் குலங்கல்லி வெல்லாதென கருதியே தங்காம நீ சயித்தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சங்காம நீ சயித்தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சயிலமொடு சூரனுடல் ஒரு நொடியிலுருவியே தனியாண்மை கொண்ட நெடுவே தனியாண்மை கொண்ட நெடுவே ஆடினால் ஆடாத கல்லெஞ்சும் ஆடும் நீ மறந்து போ எனது ஐயன் விடுபட்டு மயிலேறி ஓடி வருவான் மயிலாட பாடுகிறேன் மயில் ஆடும் ஆடும் பாடும் சந்தான புஷ்ப பரிமள கிங்கிணி முகச்சரணயுகமிருத பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்யப்ரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகடக்க போல த்ரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்திர கலாப மயிலம் வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்த
கலாபமயிலா மந்தாகினி பிரபவதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசனன் புலிசாயுதத்து இந்திராணி மங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகல்வேல் வினோத நருள் இமயகிரி குமரி மகனேறு நில கிரீவ ரத்ன கலாப மயிலே ரத்ன கலாப மயிலே ரத்ன கலாப மயிலே அடியார் இன்னல் நீக்கும் ஆண்டவனே அருட்ஜோதியே என்னே உன் கருணை என்னே உன் கருணை எனக்கு அப்பவே தெரியும் வீசாடே தண்ணி தர தண்ணி தர ஆண்டவனா வாங்க சாமி சாமி தங்கத்தை வாரி இந்த வீடு பூரா இறங்க அப்புறம் என் தங்கச்சி மனசை மாத்துங்க தங்கத்திற்கு எதடா மரியாதை அரசாங்க சொத்தில் பாதி என்னிடம் இருக்கிறது அதை உங்களுக்கு தருகிறேன் உங்கள் பரம்பரை அனுபவிக்கட்டும் மரகதத்தை உடனே என்னுடன் அனுப்புங்கள் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வேண்டும் சீக்கிரம் நீ எப்படி இருந்தால் என்னவா ஐயா மந்திரவாதி அழியும் இன்பத்திமர் என் ஐயன் அடைந்த பேரின்ப நிலை அடைய முயற்சி செய் உன் பாவம் தொலை போவோம் இருவருமே நாட்டை விட்டு காட்டிற்கு போவோம் நீ காட்டிற்கு வர முடியாது விலங்கும் விவேகியும் வாழுமிடத்தில் உன் போன்ற போலிகளுக்கு இடமில்லை நான் வருகிறேன் மகளே மகளே என்னை விட்டு போகாதம்மா கண்ணு அம்மா உன் வயிற்றில் பிறந்தவள் அடைந்த பேர் உனக்கு பெருமையை தரும் அனைவரும் தீமையை மறந்து தூய்மையை அடைந்து வாழுங்கள் ஆசையை விடுங்கள் ஆண்டவன் அருவம் இந்த வீட்டிற்கு பின்பக்கத்தில் பாதை இருக்கிறதா இருக்கு எதுக்கு முன்பக்கத்தில் சென்றால் மக்களுடைய வரவேற்பு பின்பக்கத்தில் ஏகாந்தத்தை நாடி போகிறேன் இதெல்லாம் பின் ஏகாந்தமா பார்வதி ஓ மாமா இங்க இதோ இருக்கப்பா அண்ணா நான் சாகிறதுக்கு முன்னால அவங்களை பார்க்க முடியாது என் கடவுளை பார்த்த பிறகுதான் என் உயிர் பிரியும் அழாத தாயே அழாத அருணகிரிநாதர் சேத்துநாதர் முடிஞ்சு ஊர் திரும்புறதாக கேள்விப்பட்டேன் வந்ததும் நானே போய் அழைச்சிட்டு வரோமா யார் வீட்டில் தாங்கள் தந்தையை போன்றவர் காலில் விழலாமா நல்ல சமயம் போது நான் தேடி திரியும் வீடு பேர் ஞானம் நீ சுத்தமானவள் குற்றமற்றவள் நான் எழுந்தவனாக இருந்தேன் நீ இன்னல் பலபட நான் ஏதுவாகவும் இருந்தேன் இருந்தும் எனக்கு ஞானம் வர உதவியவள் நீ என் அப்பன் எனக்கு இறங்கினான் எல்லோரும் புனிதம் பெற்றோம் இறப்பை எண்ணி அழாதே அதை இயற்கையான பிறவி பாவத்தை விட்டு நம்மை பிரிப்பது
இறப்பு ஒன்றுதான். என்றும் இளமை பெற்ற என் தெய்வம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். அவள் முருகன் திருவடி சேர்ந்தாள். நடையற்ற பிணத்தை பார்த்து அழலாம், நடமாடும் பிணங்களுக்காக அழ கற்றுக்கொள்ளும். ஆனால் நான் அழ வேண்டும், அழுகிறேன். இன்பமே சொர்க்கம் என இருந்த நான் அவள் இன்பத்தை கொன்றேனே, அதை நினைத்து அழுகிறேன். இந்த உத்தம உருவின் ஆவியை ஏற்று அதற்கு நிரந்தர சாந்தியை அருள் அப்பனே என்று என் அப்பனை வேண்டி அழுது விடுகிறேன். மண் தந்த உடல் மண்ணோடு சேரட்டும், அவன் தந்த ஆன்மா அவனோடு சேரட்டும். திருவாவினன்குடி பெருமானே, தாங்கள் என் மீது கொண்ட கருணையை என்னென்பீர்? திருவுளத்தின் கட்டளை யாதோ? அருணகிரி, என்றும் நமது நினைவோடும் நிறைவோடும் மக்கள் பணிபுரிய இந்த ஜபமாலையை கரம் கொள். முருகா, செந்தமிழ் வேளா, உன் பெண்மை அழகும் பெருமித தோற்றமும் உன்னை ஆடும் கடவுளாக காண என் உள்ளம் விரும்புகிறேன். கருணை செய்ய வேண்டும். அருணகிரி, பின்னிருந்து பார். ஆஹா, தங்கள் சிலம்புடன் கொஞ்சவேன். நின் தந்தையினை முன் பரிந்தின்ப ஒரு கொங்குணன் சந்தோடமடைந்து நின்றன்பு போல. கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர என்றன் முன் சந்தியாவோ. தந்தை அணி வெண்டையன் கிங்கிணி சதங்கையும் தங்கள் சிலம்புடன் கொஞ்சவே. பகிரண்டமும் பொங்கியழ வெங்களம் கொண்ட போடு பொங்கிரிய நச்சிறந்தெங்கனும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற. ¶¶
வெண்கலமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெண்கலம் கொண்ட போது பொங்கிரிய நச்சிறந்தெங்கனும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலு வெல்வன் முன் பொங்கி நடனம் கொடும் கந்த வேளே பொங்கை குரமங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே ஏமா உடம்புக்கு என்ன வைத்தியர் அழைச்சிட்டு வரட்டுமா மனோவியாதிக்கு வைத்தியர்கிட்ட மருந்து ஏது மனோவியாதியா உன் கணவனுக்கு தெய்வ திருவருளே கிடைத்து விட்டதம்மா திருச்செந்தூர் முருகனே நேரில் வந்து ஆடி காட்டினாராம் ஊரெல்லாம் அதே பேச்சா இருக்கு நானும் உடனிருந்து அவருக்கு தொண்டு செய்ய முடியவில்லை அந்த கவலை தான் மனசு அறிக்க துறவு கோலம் கொண்டு நீ உடனிருந்தாலும் உலகம் ஒத்துக்கொள்ளாதம்மா என் தெய்வத்திற்கு அன்றும் இன்றும் என்றும் நான் பயன்படாதவனாகிவிட்டது என்னை போல பாரு ஐயோ உடம்பெல்லாம் கொதிக்கிறேன் நில்லுங்கள் இது என்ன கொடுமை காதரப்பட்டு குறிது கொட்ட வருகிறீர்களே தாங்கள் இவர்தான் அருணகிரி சுவாமிகள் உங்களை பார்த்தால் புலவர் பெருமக்கள் போல் தோன்றுகிறதே ஆம் சுவாமி வில்லிப்புத்தூர் ஆறு என்று பெரும் புலவரோடு போட்டிக்கு சென்று தோல்வியுற்றவர்களுக்கெல்லாம் இதுதான் முடி எம்போன்றோர் பலர் இக்கதிக்கு உள்ளாயினர் இது அநீதி தகாத செயல் அல்லவா வெற்றியால் மேன்மேலும் அவருக்கு வெறி கூடிவிட்டது தங்களை போன்ற அருளாளர் தான் அவர் அகந்தைக்கு முடிவு காண வேண்டும் யாம் அவரை சந்தித்து அறநெறியை போதிப்போம் அவர் எங்குள்ளார் திருக்கோவிலூர் அடுத்த சனியூரில் இருக்கிறார் ஆண்டவனி அப்படியா செல்வோம் வணக்கம் பெரியீர் வணக்கம் அமருக தாங்கள் யார் பெயர் என்ன ஆத்மாவுக்கு பெயர் இல்லை உடலுக்கும் பெயர் இல்லை தமக்கு என்னை தம்பி என்பார் தந்தை இருந்தால் மகனே என்பார் தாயிட்ட பெயர் அருணகிரி ஓ உடல் உதித்த இடம் திருவண்ணாமலை வயது 36 எங்கு வந்தீர் தங்களை காண எதற்கு வந்தீர் தங்களின் கல்வி ஆழம் காண காரணம் கற்றாரை கற்றார் காமுருவர் கற்ற புலவரனின் வாதிட வந்தவர் போதும் உமது வழக்கம் வாதிடுவதுதானெனில் எமக்கு அதுவும் இணக்கம் இணக்கம் இருக்கட்டும் முதலில் வாதுக்குள்ள விதி தெரியுமா சொன்னால் தெரியும் சொல்லி தெரிந்த பிறகுதானே நீ இணக்கம் சொல்லி இருக்க வேண்டும் இப்போதே சொல்லுவேன் விதி எதுவாயினும் இணக்கம் இணக்கம் தான் சொல்ல வேண்டுவதை சொல்லலாம் பாருங்கள் அரங்கிற்கு செல்வோம் இதோ இது என்ன தெரியுமா சொல்லுங்கள் சுரடு ஒரு முனையில் வளைந்த கூரிய வாள் அது உமது காதை வளைத்துக் கொண்டிருக்கும் மறுமுனை எனது கரம் இருக்கும் போட்டியில் நீர் தோல்வியுற்றார் எட்டில் தூரம் அது காதை எனது வாள் இருக்கும் தாங்கள் தோல்வியுற்றார் போட்டி என்றால் நிபந்தனை பொது அல்லவா என் தோல்விக்கு இதுவரை அவசியமே ஏற்பட்டதில்லை அப்படி என்றால் விவாதிக்காமலேயே வருபவர் காதை தாங்கள் அறுத்து விடலாமே சரி இப்போது உமது எண்ணம் என்ன சொல்லும் நீதி வேண்டுமானால் உமது காதையும் ஒரு சுரடு வளைத்திருக்க மறுமுனை எனது கரம் இருக்க வேண்டும் முதலில் எனது ஆசு கவிக்கு நீர் பொருள் கூற வேண்டும் கூறிவிட்டால் பின்னர் ஏகதத்த சக்கராயம் பாடுவேன் அதற்கும் பதில் கூறிவிட்டால் மற்றொன்று இப்படியே எல்லையின்றி போகும் உங்கள் முயற்சி அல்லவா ஆமா வெற்றி முடிவெடுக்க என் வழி அதைவிட சுருக்கமானது நான் அந்தாதி ஒன்று பாடுவேன் அதற்கு தாங்கள் பொருள் கூறிவிட்டாலே போதும் நான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன் முடியாவிட்டால் தாங்களும் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதுவும் சரி அப்படியாகட்டும்
தித்தை தாததி தேது தை தாத தத்து தித்தே ஐயனி, தங்கள் அருள் வாக்குக்கு கடையேன் பொருள் காணி அகந்தை அழிந்தே தேச்சி தேச்சி என்னும் கிளிம்பு பெரும் பூனைவர் கீச்சு கீச்சு என்னும் கதி காணான் கும்பி வரை குடிந்தெடுத்தல் காது அருந்து பட்டொழிய வேண்டும் நான் செய்த அநீதிக்கெல்லாம் அது படியாக ஆக வேண்டும் அறிந்தெறிந்து விடுங்கள் அறிந்தெறிந்து விடுங்கள் முருகா முருகா முதியவரே பழி வாங்குவது நமது பணி அல்ல அது அவன் பணி அண்ணலே தாங்கள் கல்வி பெரும் கடலாயினும் அது மற்றவர்களை அழிப்பதற்காக அமையக்கூடாது தமிழை போற்றும் புலவர்கள் காது அருந்தால் மற்றவர்கள் மனமுவந்து தமிழ் மொழியை படிப்பார் மொழிதான் வளரும் எழிலும் இனிமையும் நிறைந்த கன்னித் தமிழ் மொழி வளர் வழிக்கு விழுந்தாரையும் தங்களை போன்றோர் கை கொடுத்து தூக்கி நிறுத்தலன்றோ பெருமை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இதை உணர்ந்த எனக்கு காதருக்கும் எண்ணம் உண்டாகும் செருக்கால் கல்வி சிறப்பதில்லை ஐயன் அருள் பெற்ற தாங்களின் அகக்கண் திறந்தீர்கள் என் பாவமெல்லாம் துறைய பாரதத்தை நான் இனிய தமிழில் பாடி பரிகாரம் தேடிக்கொண்டேன் மற்றொரு வேண்டுகோள் சைவன் வைஷ்ணவன் மற்றவன் என்ற சமய சண்டைகள் நமக்குள் தேவையில்லை வழி வேறாயினும் முடிவு ஒன்றுதான் அறிவுரை அறிவுரை உடனே ஐயனே எனது வேண்டுகோள் ஒன்று தாங்கள் கூறிய அந்தாதிக்கு பொருள் கூறி எனக்கு புரிய வைத்தல் வேண்டும் திதத்தத்தித என்னும் தாளமானங்களை திருநடத்தால் காக்கின்ற பரமசிவனும் பிரம்மனும் தயிரை உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்ட திருமாலும் வணங்குகின்ற முதல்வனே தெய்வயானைக்கு இனியவனே இப்பிறப்புக்கும் இறப்புக்கும் இடமாகி எலும்பு முதலிய தாதுக்கள் நிறைந்த இந்த பொல்லாத உடம்பென்னும் பை தீயிலே வேகுங்கா உன்னை துதிக்கும் என் புத்தி உனக்கே அடிமையாக வேண்டும் என்னை நீயே ஆட்கொள்ள வேண்டும் என்பதே கருத்து ஆ உமது பெருமையே பெருமை முருகா அப்பனே எனக்கு கதி மோட்சமே இல்லையா இன்னும் எத்தனை காலம் இந்த பாவ உடலை நான் தாங்க வேண்டும் அண்ணே பாத்தியா பழைய அரவி எங்க இப்ப அரவி எங்க முகத்துல தெய்வக்கரை அப்படியே ஜொலிக்கும் அருணகிரி சாமி திரும்பி வந்துட்டாரா கோபர்வாசல் மண்டபத்துல இப்பதான் பார்த்துட்டு வர்றேன் தமக்கையாக உதித்து அடியேனை வாழ வைத்த தாயே உங்களை வணங்குகிறேன் என் செல்வமே இந்த பேரை மீது உனக்கு கருணை இல்லையா உன் தரிசனம் கூட கிட்டாமல் நாம் எத்தனை காலம் பரிதவிப்பது ஆண்டவன் பணியேற்று திரியும் என்னை தாங்கள் பொறுத்தருள வேண்டாமா உன்னை கடை தேரை செய்த எனதப்பன் உடன் பிறந்தவளை மறந்திருக்க நான் என்ன பாவம் செய்தேன் அப்படி சொல்லாதீர்கள் பாவம் என்பதையே அறியாது என் பாவத்தையும் போக்கிய உங்களை பாவி என்று எண்ணலாம் உங்கள் மீது அவன் கொண்ட கருணைதானே என்னையும் ஆட்கொண்டது என் தாய் செய்த தவம் நீ பெற்ற பேர் இத்தகைய உன் பெருமிதி கண்டதோடு என் ஆசை முடிவிட்டது இந்த இழிந்த உடலை இனியும் நான் சுமக்க வேண்டுமா அவசரப்படலாமா அவன் திருவுளப்படிதானே எதுவும் நடக்கும் அவன் திருவுள்ளமும் உனக்கு அடங்குமே எனக்கு இப்பிறப்பும் போதும் இனி பிறப்பும் வேண்டாம் முருகா நீ விரும்பினால் நீ வேண்டினால் மகனின் ஆசையை அப்ப நிறைவேற்றுவான் இனி நான் இருக்கும் நாள் ஒவ்வொன்றும் இறக்கும் நாளாகவே இருக்கும் முருகா நீ இருந்தும் உன் தமக்கைக்கே அப்பெரும் துன்பம் ஏற்படக்கூடாது ஆணையிட்டு இறுதியாக கூறுகிறேன் இப்போதே நான் மீண்டும் பிறவா பதவி பெற வேண்டும் இல்லையே என் உயிர் ஈழப்பட்டு உன் எதிரிலேயே அழிந்துவிடும் அது உறுதி முருகா முருகா எல்லா பற்றையும் விட்டு நான் என் தாயின் இந்த வேதனை சொல்லால் கண்ணீர் சிந்துகிறேன் அவர்களுக்கு ஒரு பேரின்பம் தேடி தராவிடி நான் நன்றி கொன்றவனாவேன் முருகா இப்போதே என் முன்வா ஈன்ற வழியிலும் உயர்ந்த உத்தமியை உன்னுடன் இணைத்துக்கொள் ஏற்றுக்கொள் வா நீ வராவிட்டால் என் தமக்கைக்கு மோட்ச வழி காட்டாவிட்டால்
நான் இருப்பதும் இருந்து உன் புகழ் பரப்புவதும் நம் இருவருக்குமே குறைவாகும். வா வா முருகா. முருகா, கண் கண்ட கடவுளே, உன் கருணையே கருணை. பெண்குலத்திற்கே பெருமை தேடி தந்த பெருந்தகை என் தமக்கு, அவர்களை ஆட்கொள்ளல் வேண்டும். மகனே, உன் விருப்பம் போல் ஆகட்டும். ஆதி, இரு உடலை இங்கேயே விட்டொழி. உன் ஜோதி மட்டும் என்னோடு சேரட்டும். தன்னை அழித்து என்னை வளர்த்த தாய், மண்ணில் பிறந்தும் போற்றும் பொன்னுடல் கொண்ட புண்ணியவதி, இறந்தும் இரவாத புகழுடைய துறந்தவன் தசை ஆடு. குருவே, குருவே, ஏதாவது புது தகவல் உண்டா? மன்னருக்கு கண் பார்வை போய்விட்டது. மீண்டும் பார்வை வராது என்று பல வைத்தியர்கள் கூறிவிட்டார். அருணகிரியை பழி வாங்குவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்பொழுது நான் செய்ய போகும் சூழ்ச்சியில் இருந்து இதை அவன் தப்ப முடியாது. இப்பொழுதே மன்னனை சந்திப்போம். அரசை அருணகிரியோடு போட்டியிட்டு தோல்வியுற்றதும் தங்களை பார்க்க மனமில்லாமல் தலைமறைவாக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு கண் பார்வை போனதென்று கேள்விப்பட்டதும் இருப்பு கொள்ளவே இல்லை. ஓடோடி இங்கு வந்தேன். என்ன பாவம் செய்தேனோ, கண் பார்வை போய்விட்டது. கண்ணிழந்து மனிதன் வாழ தேவையில்லை. என்ன செய்வது? இறப்பு இன்னமும் வரவில்லையே. மக்கள் உயிர் போல் மதிக்கும் மன்னர் நீங்கள். நீங்கள் வாழ்வதிலே மக்களுக்கு இன்பம். பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் உங்கள் கண் பார்வை வந்துவிடும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாரிஜாத மலர் தேவலோகத்தில் அல்லவா உள்ளது? அதை எப்படி பெற முடியும்? சிரமந்தா, அருணகிரிநாதர் மனம் வைத்தால் பாரிஜாத மலரை கொண்டு வர முடியும். ஆனால் அவர் அதற்கு சம்மதிக்க வேண்டும். அருணகிரிநாதர் கண்டிப்பாக இதற்கு இணங்குவார். அரசே, நாமே நேரில் சென்று அவரை வேண்டும். புறப்படுங்கள். கோலோச்சும் அரசர் குடிமக்களின் தந்தையல்லவர். அவர் விழி பார்வையற்றிருப்பது வேதனை மட்டுமல்ல, பல மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு ஏதுவில்லாமற் போகும். அதிலும் தாங்கள் செங்கோல் வழுவா மன்னன், தங்களை காப்பது என் போன்றோர் கடமையாகும். நான் தேவலோகம் சென்று பாரிஜாத மலரோடு திரும்புவேன். அனைவரும் கவலை விடுத்து செல்லுங்கள். ஆஹாஹா, தனிப்பெரும் கருணையுடையவர் தாங்கள். அதுதான் என் பாக்கியம். மானிட உருவோடு தேவலோகம் போக முடியாதே. வேறு உருவெடுத்துத்தான் போக வேண்டும். அவன் கூட விட்டு கூடு பாயும் வித்தை தெரிந்தவன். ஆகையினால் நீங்கள் அவனை பின்தொடருங்கள். அவன் உடலை எங்கு கிடத்துகிறான், என்ன உருவோடு போகிறான் என்பதை கண்டறிந்து வாருங்கள். Thank you.
சென்றோ உடலை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு கிளியாக மாறி மேலே பறந்து விட்டான். நான் நினைத்தது போலவே ஆயிற்று. என் சூழ்ச்சிக்கு வெற்றி. உடனே சென்று அவன் உடலை கொண்டு வாருங்கள். உயிரில்லாத உடல் எதற்கு சுவாமி? அதுதானடா எனக்கு தேவை. கோபுரத்திற்கு பின்புறம் கொண்டு வாருங்கள். அருணகிரியும் அதை விரும்ப மாட்டான். வெற்றி எனக்கே, பதவியும் எனக்கே. சாமி சந்தோஷப்படுது. இந்த முடிவு எப்படி இருக்க பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜனே, போன அருணகிரி போனவர்தான் போலும். இதில் அவர் மகிமையை நடக்கவில்லை. உட்காருங்கள். நாம் அப்படி நினைப்பது சரியில்லை. விரைவில் அவர் மலரோடு வரலாம், அல்லது இதுவரை வந்தும் இருக்கலாம். யாராவது கோயிலுக்கு சென்று பார்த்து வரலாமே. நீர் ஒரு விஷயம் புரியாத மந்திரி ஐயா. கிளி பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்திருந்தால் அதனுடைய நறுமணம் காத தூரம் வீசும். அந்த பகுதியில் உள்ள நோயுற்ற மக்கள் அத்தனை பேரும் நோய் நீங்கி இன்பமாக இருப்பார்கள். அதற்கு அவ்வளவு மகிமை உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். கடவுள் சித்தம் போல்தானே எல்லாம் நடக்கும். போலி மந்திரவாதி நான் கிளியாக மாறியதும் நான் கிடத்திச் சென்ற என் உடலை எடுத்து புதைத்து விட்டான். மீண்டும் உடல் பெற முடியாத நிலையில் நான் கிளியாகவே இருந்துதான் இறைவனடி சேர வேண்டும். அப்படியா? எங்கே அந்த தோஷி? அவனை பிடித்து கிட்ட பழிவாங்கல் நமது பணி அல்ல. குற்றம் உணர்ந்தவன் திருந்துவான். ஆடும் பரிவேல் அணி சேவல் பாடும் பணியே பணியாய் அருள்வாள். தேடும் கயவன்
தெருவில் சாடும் தனியானை சகோதரனே. மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்.